பைபிள் சொல்லுது, பைபிளை படிச்சுட்டு அதன்படி செய் அப்படின்னா எதன்படி? எதன்படி? அங்கே பார்க்கிற என்னுடைய சாயலின்படியே என் வாழ்க்கையில நான் கிரியைகளை செய்து கொண்டு இருப்பேன் என்றால் நான் திருவசனத்தின்படி செய்கிறேன். So what Bible says, it is your reality. That's your reality. அப்ப யாக்கோபு சொல்றாரு, கண்ணாடியில உன் சுபாவமுகத்தங்க நீ பார். அடுத்து பார்த்து அவிழம்பிட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை நீ மறந்து விட கூடாது. என்ன செய்யணுமா? முந்தின வசனம் சொல்றது, திருவசனத்தை வாசிங்க. ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் ஆனால், அதன்படி செய்யாதவன் ஆனால், என் கேள்வி, அதன்படி என்றால் எதன்படி? அங்கே பார்த்தார், எங்கே பார்த்தார், அங்கே பார்த்தார்ன்றீங்க. திருவசனத்தில் படிக்கிறான், படித்து அதன்படி செய்யாதவன் தன் சுவாபமுகத்தை கண்ணாடியில் பார்த்து தன் சாயலை பார்த்து விட்டு மறந்து போகிறவனாக இருக்கிறான் அப்படின்னா, இப்ப பைபிள் சொல்லுது, பைபிளை படிச்சுட்டு அதன்படி செய் அப்படின்னா எதன்படி? எதன்படி? அங்கே பார்க்கிற என்னுடைய சாயலின்படியே என் வாழ்க்கையில நான் கிரியைகளை செய்து கொண்டு இருப்பேன் என்றால் நான் திருவசனத்தின்படி செய்கிறேன். புரியாவிட்டால் ஆவியானவர் உங்களுக்கு பைபிள் படி செய் அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த வசனம் சொல்லுது, பைபிள் உன் முகம் தெரியுதுல, உன் சாயல் என்னன்னு தெரியுதுல, நீ வெளியில போகும்போது நீ செய்யற செயல்கள் எல்லாம் உன் சாயல் எதுன்னு நினைச்சு அந்த சாயலுக்கு ஏற்றாற் போலவே உன் வாழ்க்கையிலே காரியங்களை நடப்பிக்க வேண்டும். நீ ராஜா, எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், உங்களுக்கு புரிய வைக்கிறது, ராஜான் பைபிள் காட்டுது சாயல். இப்ப நீ வெளியே போனவன ராஜான்ற சாயலை மறந்துட்டு ஜோம் பண்ணும் போது பிச்சைக்காரனும் போல நீ என்ன செய்யக்கூடாது? இவனுக்கு பேர் என்னன்னா, பார்த்துட்டு சாயலை மறந்துட்டு இதன்படி செய்யாம வேறு விதமாய் செய்கிறவன். ஆனால் சாயலை பார்த்துட்டு அங்கிருந்து போன பிறகு அவன் பண்ற ஜபம் அந்த சாயலுக்கு ஏற்ற ஜபமா இருக்கும் என்றால் அதுதான் சாயலின்படி செய்கிற ஜபம். அப்ப எதுக்கு இங்க சாயலை எடுத்து எடுத்து காட்டுறோம்னா, நீங்க வெளியே போகும்போது இந்த சாயலுக்கு ஏத்த மாதிரி உங்க செயல்கள் இருக்க வேண்டும். இந்த நாலேஜ் உங்களுக்குள்ள அந்த செயலை கொண்டு வந்துடும். வாசிங்க, இப்ப வசனத்தை புரியுது பாருங்க, 22 வாசிங்க. அல்லாமலும், எதற்காக சாயலை பார்க்கிறோம்? வாசிங்க 22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அதன்படி செய்யுங்கள். அண்டர்லைன் தி வேர்ட். 1. 2வது, எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் ஆனால், அதன்படி செய்யாதவன். முதல் வசனம் என்ன சொல்லுது? அதன்படி செய். 2வது சொல்லுது, அதன்படி செய்யாதவன். அடுத்து 25 வாசிங்க. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே, கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியைகளை செய்கிறவன். 3 தடவை அதுக்கேத்த மாதிரி, அதுக்கேத்த மாதிரி, அதுக்கேத்த மாதிரி எல்லாம் சொல்லுங்க. என்ன செய்யணும் நீங்க? அதுக்கேத்த மாதிரி சொல்லுங்க. அதுக்கேத்த மாதிரி, எதுக்கேத்த மாதிரி? உங்க சாயல் கேற்றார் போல. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென். உங்க சாயல் என்ன? மறந்துடக்கூடாது. வியாதி வர மாதிரி இருக்கு, கிறிஸ்துவுக்குள்ள உயிர்த்தெழுந்த சாயல் உங்களுக்குள்ள இருக்குன்னா உடனே வியாதிக்கு ஓன்னு அழுது ஜெபிக்க கூடாது. என் சாயலை நான் மறக்க கூடாது, வாதை என் கூடாரத்தை அணுக முடியாது.